ரட்சகரும் மேற்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த அருமையான நிகழ்ச்சியின் போது வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு குமாரனுடைய கோபம். குமாரன் நம்மை தண்டிக்கிறார், அதே நேரம் நம்மை விடுதலையாக்குகிறவரும் அவர்தான். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று யோவான் 8:36 வசனம் சொல்லுகிறது. ஆனால் குமாரனின் கோபத்தை பற்றியும் வேதத்தில் முன்னே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படியே சங்கீதம் 2:12 சொன்னபடி, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றியறியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் அண்டிக் கொள்ளாதவருடைய நிலை அந்தோ பரிதாபம். இந்த பரிதாபகரமான இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் தங்களை காத்து கொள்ள முடியாத, தற்காத்து கொள்ள முடியாத அநேக உபாயங்களை கடைபிடித்தும் மனதிலே பீதியும் விரக்தியும் பயமும் திகிலும் போராட்டமும் அவர்களை ஆட்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே பரலோக பிதாவினுடைய ஏககுமாரன் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் விடுதலையை அருள முடியும், பாதுகாப்பை அருள முடியும், நோயிலிருந்தும் பிசாசின் கிரியைகளிலிருந்தும் நம்மை தற்காத்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் இந்த அருமையான நிகழ்ச்சியிலே நாம் அவரை விட்டு தூரம் போயிருந்தாலும் அவரை கிட்டி சேரும்படியாக பரலோகத்திலிருந்து நம்முடைய ஜபங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும்படியாக அவர் தன்னுடைய உடம்பிலிருந்து இன்றும் ஜீவகாயங்களிலிருந்து இரத்தத்தை உதிர்த்தவராய் பிதாவினுடைய கோபத்தை சமாதானத்தின் தேவன் தாமே இப்போதும் அந்த இரத்தத்தினால் ஒரு விடுதலையை தரும்படியாக, ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படியாக பரலோக பிதா கோபமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர் கோபமாக இருந்து அவரை சமாதானப்படுத்த முடியாத வேளையில் இன்று இந்த உலகம் நடக்கிற நடவடிக்கைகளில் இந்த உலகம் ஒரு பரிசுத்தத்தை, ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் பரலோகத்தோடு தொடர்பை துண்டித்து விட்ட நிலையில் பரலோகத்திலிருந்து நமக்கு எந்த ஒரு சமாதானமும் நமக்கு வரவில்லை. ஆனால் நாம் இன்று ஒவ்வொருவரும் பரலோகத்திலிருந்து ஏதாவது ஆசீர்வாதம் வருமா, பரலோகத்தின் பலனடிகள் திறக்கப்படுமா என்பதையெல்லாம் சிந்திக்காமல் பரலோகத்தின் சிந்தனையை அற்றுப்போனவர்களாய் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த எல்ஷடாய் தேவன், அவர் படைத்த மனிதர்கள் மேலே அவர் அக்கறை கொண்டவராய் இருக்கிறார். அதற்காகத்தான் அன்று இஸ்ரவேலின் ஜனங்கள், அவருடைய சொந்த ஜனங்களுக்கு அவர் பலியின் மூலமாக ஒரு விடுதலை கட்டளையிட்டு அந்த பஸ்காவலியின் இரத்தத்தை நிலை கால்களிலே பூச வேண்டும் என்று அந்த எகிப்தின் ஆதிக்கத்தில் அந்த விக்கிரக கோட்டைக்குள்ளே தங்கள் ஜீவனுக்காக போனவர்கள், அவருடைய பாரம்பரியத்தில் மூழ்கி போனவர்கள் முற்றிலுமாக விடுதலை அடைய முடியாமல் தங்களுடைய சொந்த தேவனை, இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்க முடியாமல் அடைபட்டு கிடந்த வேளையிலே, அந்த அந்நிய ஆராதனைக்குள்ளே சிக்கி கொண்ட வேளையிலே அவர்களை விடுவிக்கும்படியாக இஸ்ரவேலின் தேவன் தன் சொந்த ஜனங்களுக்கு, ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு மட்டும்தான் அந்த விடுதலையை கட்டளை அருளும்படியாக அந்த பஸ்காபலியின் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நீங்கள் பயன்படுத்தி வாதை உங்கள் தலைச்சான் பிள்ளைகளை சங்கரிக்காமல் நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் என்று மோசே என்ற ஆசிரியர் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறவராக இருக்கிறேன், நான் மரித்தேன், சதாகாலங்களின் உயிரோடு இருக்கிறேன், நான் பாவத்துக்கும் சாபத்துக்கும் மரித்தேன், நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நான் உங்களை செய்கிறேன், நீதியின் தேவனாகிய நான் உங்களுக்கு பரலோகத்தின் நீதியை அருள்வேன் என்று சொன்ன தேவன் இன்றும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிர்த்தெழுந்தவர், இன்று நம்மத்தியிலே கிருபாதார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தவர், நமக்கு வாழ்வை தரும்படியாக வாழ்வாதார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து ஜீவகாயங்களை வருவித்து கொண்டு அநேக காயங்கள் மூலமாக இந்த உலகத்தின் பாவங்களையும் சாபங்களையும் மற்றும் நோய்களையும் குணமாக்கும்படியாக ஒரு பரிகாரியாக நமக்கு ஒரு பரலோக தேவனாக நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டபடி அவர் ஒரு கோபம் கொள்ளாத ஒரு தெய்வம்தான். ஆனால் இந்திய நடப்பிலே உலகம் அவரை புறக்கணித்த போது, நானோ ஒரு புழு மனிதன் அல்ல,
மனிதர்களால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று சங்கீதம் 22:6 சொன்னபடி, இன்று இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்ட நிலையில் புறஜாதி மக்களும் அவரை பற்றி அறிய வேண்டாம் என்றும், சிலுவையிலே அவர் தொங்கி அவருடைய ஜீவனையே அவர் தற்காத்து கொள்ள முடியாத நிலைமையில் இன்று உலகத்தின் மக்களுடைய ஜீவனையும் மக்களுடைய பாவங்களையும் மக்களுடைய சாவங்களையும் அவர் எப்படி தீர்ப்பார் என்று கேள்விகள் கேட்டு அவமரியாதை பண்ணுகிற அந்த சூழ்நிலையில் அவர் வெட்டுக்கிளிகளை நமக்கென்று கட்டளையிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு கொள்ளை நோயை கட்டளையிட்டிருக்கிறார். அதற்கு பின்பு யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளையும் நாம் கேட்கிறோம். அதுவும் போதாது என்று கொள்ளை நோயின் தாக்கம் அவரவர்களை மீண்டும் அந்த இருட்டறைக்குள்ளே தள்ளிவிடுமோ என்ற பயத்திலும் பீதியிலும் இருக்கிற அந்த வேளையிலே, நிச்சயமாக குமாரன் அந்த கோபத்தை அவரிடத்திலிருந்து நீக்கி போடும்போது நிச்சயமாக நமக்கு ஒரு சேமத்தை அவர் கட்டளையிடுவார். அதற்காகவே இயேசு கிறிஸ்துவை நாம் முழுமையான இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் ஜீவிக்கிறார் என்பதையும் அவ்விசுவசித்து அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற நமக்கு நிச்சயமாக அவருடைய சுத்த கிருபைகளினால் ஒரு நிறைவின் பலனை தருவார் என்பதில் சந்தேகமில்லை. எரேமியா 30:15 சொல்லுகிறது, திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தம் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படியாக இந்த உலக மக்களின் பலத்து போன உலக மாமிசம் பிசாசுக்கு அடிமையாகி உலகத்தின் ஜீவனத்தின் பெருமை கண்களின் இச்சையோடு வாழுகிற நாம் அநேக பாவத்தையும் அந்த பாவத்துக்குரிய சம்பளமான அந்த மரணத்தையும் ஏற்கின்ற சூழ்நிலையிலே இருக்கும்போது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து என்ற ஒரு இரட்சகர் பரலோக தேவனுடைய ஏககுமாரன் அவரால் தான் நமக்கு இரட்சிப்பும் மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் இந்த ஆபத்தான சூழ்நிலையிலே நமக்கு அடைக்கலமும் புகலிடமும். அவர் கண்மலையாக இருந்து அவருடைய ஜீவ தண்ணீரையும் அவர் கண்மலையாக இருந்து அவர் பெற்றுக்கொண்ட அந்த ஜீவ காயங்களிலிருந்து வடிகின்ற இரத்தத்தால் இரத்தம் சிந்துதலின்றி பாவ மன்னிப்பு இல்லை என்று சொன்னபடியே அவர் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நமக்கு அருளும்போது அந்த நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கும் போது அவருடைய அன்பு நமக்குள் பரிபூர்ணப்படுகிறது. இன்று நாம் எல்லோரும் இந்த கொள்ளை நோய் நம்மையோ நம்முடைய சந்ததியையோ நம்முடைய உறவினர்களையோ தாக்கிவிடுமோ என்ற பயந்த சூழ்நிலையில் வாழ்கின்ற அந்த நேரத்தில் இதை பற்றி யாத்திராகவும் 15:26 சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு என்று சொல்லுகிறது வசனம். அதன்படியே அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும்படியாக இந்த உலகத்தின் ஆசாபாசங்களையும் உலகத்தின் சத்தங்களையும் டெலிவிஷன் நிகழ்ச்சிகளையும் சேட்டலைட் மூலமாக வருகின்ற சிக்னல் மூலமாக கிடைக்கின்ற அநேக நிகழ்ச்சிகளையும் தொடர்புபடுத்தி தொலைக்காட்சியிலே கர்த்தரை பற்றி சிந்திக்கிற ஒரு நிகழ்ச்சியிலே நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோமா? உலக கவலையோடு உலகத்திலே என்ன நடக்கிறது என்று அறிய மேலும் மேலும் நம்முடைய உள்ளத்திலே ஒரு ஆர்வம் பொங்கி எழும்போது நாம் உலகத்தோடு நம்மை இணைத்து கொள்ளுகிறோம். அதன்படியாக உலகம் மாமிசம் பிசாசு என்ற அந்த பிசாசுக்கு நாம் அடிமையாகி போகிறோம். இன்று இந்த உலகத்தை எல்லா ஜனங்களையும் பிசாசனவன் தனக்கு கீழே வைத்திருக்க வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் மூலமாகவும் அந்த பரலோகத்துக்கு விரோதமான அந்நிய சக்திகள் மூலமாகவும் இன்று அந்த அந்திகிறிஸ்துவானவன் உலக மக்களை தன் பக்கம் இழுத்து கொள்ள அந்த 666 அந்த முத்திரையை பதித்து கொள்ள எல்லோரும் அவனுடைய முத்திரை பெற்றவர்கள் என்று அந்த அதிகாரத்தை அவன் செலுத்தும்படியாக மக்கள் மேலே அவனுடைய அந்த பலமான அவனுடைய செய்கைகளை வெளிப்படுத்தும்படியாக இன்று உலகத்தின் ஒவ்வொரு நாட்டினரையும் அவன் தனக்கு கீழே கொண்டு வரும்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு வல்லு சர்ப்பம் போல அவன் எல்லோரையும் தனக்கு கீழே அவன் கொண்டு வந்து விடுகிற ஒரு சூழ்நிலையிலே நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே நம்மை விடுவிக்கும்படியாக வேதம் சொல்லுகிறபடியே நாம் அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்கும்போது அதற்காக நம்மை அர்ப்பணிக்கும் போது நாம் வேதத்தின் வசனங்களோடு நம்மை இணைத்து கொள்ளுகிற போது அவருடைய சத்தம் நிச்சயமாக நம்முடைய காதில் கேட்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வைக்கு உலகமெங்கும் அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிற போது எந்த மனிதனும் அவருடைய கண்களுக்கு புறம்பே எந்த தீமையும் செய்ய முடியாது. நன்மையும் தீமையும் செய்கிற மனிதர்களை அவர் நிச்சயமாக அறிவார். ஆனாலும் அவரை நோக்காத அவர் மேலே சிரத்தை கொள்ளாத அவருடைய வார்த்தைகளின் மேலே அக்கறை கொள்ளாத அவருடைய நாமத்தின் மேல் ஒரு விசுவாசம் கொள்ளாத அவருடைய இரத்தத்தின் மேல் அது ஒரு பரிகாரம் என்று நினைக்காத மக்கள் மேலே தான் இந்த அந்திகிறிஸ்துவின் அதிகாரம் சுமத்தப்படுகிறது. அது ஒரு பாரமாகவும் ஒரு சாபமாகவும் அது நோயாகவும் பலவீனமாகவும் துன்பமாகவும் துயரமாகவும் நிச்சயமாக இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு அவன்தான் காரணம். ஆனால்
அவன் நிச்சயமாக விடுவிக்க அவன் ஒரு காரண கர்த்தாவாக நிச்சயமாக முடியாது. அவன் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட லூசிபர். இந்த உலகத்தின் மக்கள் பரலோகத்துக்கு செல்லக்கூடாது, நித்திய ராஜ்யத்தை நித்திய ஜீவனை கொண்டு சுதந்திரித்து கொள்ளக்கூடாது என்பதிலே ஜீவனை இழந்து விட வேண்டும். அவர்கள் எல்லாம் அந்த பாவத்தையும் சாபத்தையும் செய்த பாவத்தையும் சாபத்தையும் சுட்டிக்காட்டி ஜனங்களை பாதாளத்துக்கு தள்ள வேண்டும். அவன் பாதாளத்துக்கு அதிகாரியாக இருக்கிறான். அவன் பாதாளத்திலே தள்ளப்பட்டவன் ஜனங்களை அவனுக்குடைய வழியிலே நடத்தி அவன் மீண்டும் பாதாளத்துக்கே கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே துடியாக துடிக்கிறான். இந்த நிகழ்காலம் இது அவனுடைய காலமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே வேதத்தின் வசனங்களை நாம் சிரத்தையோடு படிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதன்படியே நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன்படியே அன்று எகிப்து தேசத்திலே வெட்டுக்கிளி வந்தது, கொள்ளை நோய் வந்தது, அதன்படியே விளைச்சல் எல்லாம் அழிந்து போனது. அதன்படியே பார்வோன் தலைச்சான் பிள்ளைகளின் சங்காரத்திலிருந்து தன் ஜனங்கள் தப்புவிக்க முடியாத சூழ்நிலையிலே இஸ்ரவேலின் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்ட நிலையிலே அவன் பயந்து போய் இஸ்ரவேலுக்கு மீண்டும் அவன் திருப்பி அனுப்ப அவன் சம்மதித்தான். அதன்படியே அழைக்கப்பட்ட அந்த ஆசாரியன் மோசே அவன் மூலமாக ஒரு கூட்டம் ஜனங்கள் அந்த எகிப்தின் பாவ வழி விக்கிரக வழிகளிலிருந்து தங்களை மீட்டுக்கொள்ளும்படியாக அந்த விக்கிரகத்தை வழிபடும்படியாக அந்த பார்வோன் நிர்பந்தத்தின் காரணமாக அவர்கள் மேல் சுமத்தப்பட்ட அந்த பாவமும் சாபமும் நீங்கும்படியாக மீண்டும் அவர்கள் அந்த பாலைவன வழியே அவர்கள் சோதிக்கப்பட்டு சோதித்த பின் சுத்தபொன்னாக விளங்குவார்கள் என்றபடியே அவர்கள் சோதிக்கப்பட்டு வானத்து மன்னா, அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம் இவைகளெல்லாம் வானத்திலிருந்து பரத்திலிருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு கொடுத்து ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவர்கள் செங்கடலை கடந்து எரிகோ கோட்டைகளெல்லாம் உடைத்து அந்த யோர்தானையும் கடந்து ஆசீர்வதிக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு அவர்கள் பிரவேசிக்கும்படியாக அந்த பரலோக தேவன் சித்தம் கொண்டார். நிச்சயமாக இப்போதும் கூட இது ஒரு பாலைவனத்திலே அவர்கள் கடந்து போன ஒரு காரியம்தான். அவருடைய சொந்த ஜனங்கள் இப்போது அவதிப்படுகிற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை நிச்சயமாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்கள் பிள்ளைகள், அவருடைய சந்ததிகள், அதன்படியாக அவருடைய இரத்த உறவுக்குள் இரண்டாம் உடன்படிக்கையின் இரத்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாக இந்த கொள்ளை நோயின் தாக்கத்தையும் இந்த பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து அதன்படியாக தரித்திரமும் அநேக வெட்டுக்கிளிகளும் இந்த கொள்ளை நோயும் பாதிக்கின்ற வேளையிலே நிச்சயமாக அவருடைய சொந்த ஜனங்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் அவருடைய செட்டையன்கள் அடைக்கலமாய் வந்து அவர்கள் நிச்சயமாக பாதுகாப்பை பெற்றுக்கொள்வார்கள் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க கடவோம். இயேசு கிறிஸ்து எருசலேம் வீதிகளிலே சிலுவையை சுமந்தவராய், அந்த பாரத்தை சுமந்தவராய், அநேக மக்களின் கேலிக்கு ஆளானவராய், உலகத்தின் பாவத்துக்கும் சாபத்துக்கும் மறிக்க வேண்டிய நிலையிலே இந்த ரோம ராஜ்யம் அவர் மேலே ஒரு மரணத்தை, ஒரு மரண சாசனத்தை எழுதி அவர் மறிக்க வேண்டும், சிலுவையிலே அவர் ஆணிகளால் கடவப்பட வேண்டும், தன்னுடைய ஜீவனை இழக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை போட்டு அவரை அழைத்து சென்ற அந்த கொடூரமான காட்சியின் போது அவருக்கு இறங்கின அநேக மக்கள் அழுதபோது அவர் அந்த ஜனங்களை பார்த்து சொன்ன வசனம், திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமுகமாய் திரும்பி, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று லூக்கா 23:27-28 வசனத்தில் சொல்லியபடியே இயேசு கிறிஸ்து அன்று எருசலேம் ஜனங்களை பார்த்து பேசினார். இன்றும் நாம் இந்த கொள்ளை நோயின் தாக்கத்திலே அரசாங்கம் போடுகிற அநேக சட்டங்களிலும் திட்டங்களிலும் நாம் சோர்ந்து போய் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்ள முடியாத நிலைமையில் இந்த பயமான சூழ்நிலையிலே இந்த பயமான அனுபவங்களையே பேசுகின்ற நிலைமையில் நம்முடைய மனம் சோர்ந்து போகிறது. மனம் அவருடைய சத்துவத்தாலும் அவருடைய பலத்தாலும் நிறையப்படும்படியாக நாம் அவரை பார்த்து அழாமல் நாம் நம்மை பார்த்தே நமக்காக அவரிடத்தில் மன்றாடி நம்முடைய சூழ்நிலை இந்த கொள்ளை நோயை நாம் பெற்றுவிடுவோமோ என்று பயப்படுகிற அந்த சூழ்நிலை, நம்முடைய வருமான மண்டலங்கள் தகர்க்கப்பட்டு கிடக்கிறதே, இது எப்போது எழுப்பப்படும்,
நம்முடைய சொத்து சுகங்களை எல்லாம் நல்ல விலைக்கு விற்க வேண்டும் என்று நினைத்திருந்தோம். அதை கொண்டு வேறு ஏதாவது திட்டம் தீட்டி நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் முன்னேற வேண்டும் என்று நினைத்திருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் தலைகளாக புரட்டி போட்ட அந்த சூழ்நிலை எப்படி வந்தது, எதனால் வந்தது, இது என்ன காரியத்திற்காக அந்த இந்த திட்டங்கள் தேவனால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்கும்போது நிச்சயமாக நாம் மீறி போன காரியங்கள் தான். அநேகர் இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடி கிடக்கிற அந்த சூழ்நிலையிலே அழுது புலம்பி முறையிட்டு எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த கொள்ளை நோயின் தாக்கம் வரக்கூடாது என்று இயேசுவிடம் எத்தனை பேர் முறையிடுகிறோம், எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறோம். சின்ன சின்ன பிள்ளைகளிடத்துல எல்லாம் மொபைலை கொடுத்து அவர்கள் எல்லாம் அந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளவும் தொலைத்தொடர்பு மூலமாக அவர்கள் அநேக ரைம்ஸ் என்றும் அநேக பாடங்கள் என்றும் அநேக திட்டங்கள் என்றும் அவர்களை மகிழ்விக்கும்படியாக அவர்களையும் அந்த தொலைத்தொடர்பு சாதனத்தோடு நாம் இணைத்து விட்டோம். எத்தனை பேர்கள், எத்தனை குடும்பம் இயேசுவோடு இணைந்து அவருக்காக அழாமல் நமக்கு இன்று வந்திருக்கிற அந்த பாதிப்பு நம்மையும் நம்முடைய சந்ததியும் வெகுவாக பாதிக்கும் ஒரு கூட்டம் ஜனங்களை அது இந்த கொள்ளை நோய் அழித்துதான் அது முடிவுக்கு வரும் என்பதையெல்லாம் நாம் நினைக்காமலே இன்று உலகத்தில் என்ன நடக்கிறது, எங்கே யுத்தம் நடக்கிறது, எந்த நாட்டில் இந்த கொள்ளை நோயால் எத்தனை பேர் செத்துருக்காங்க, இந்தியாவுக்கு இந்த அழிவு அது நிச்சயமாக முடிவுக்கு வந்துவிடும். சிலர் நினைக்கிறாங்க இந்தியாவிலேயும் பெரிய பாதிப்பையும் தாக்கத்தையும் கொண்டு வந்துவிடும். இப்படியாக உலக நிகழ்ச்சி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே தன்னையும் தன்னுடைய குடும்பங்களையும் ஈடுபடுத்தி இயேசு கிறிஸ்துவை விட்டு நாம் தூரம் போய் கொண்டிருக்கிறோம். அதன்படியாக குமாரன் நம்மளே மிகவும் கோபமாயிருக்கிறார். நாம் படித்தபடியே அந்த சங்கீதம் 2:12 வசனத்தின்படியே நாம் பாக்கியவான்களாக இருப்போம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே நாம் உலகத்தின் ஜனங்களாக இல்லாமல் பரலோகத்துக்கு தகுதியான ஜனங்களாக நாம் மாறும்படியாக அவரை அண்டிக் கொண்டு அவருடைய இரத்தத்தையும் அவருடைய நாமத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் கனம் பண்ணி அவருடைய பரிபூர்ணமான அதிகாரத்தை அவர் நமக்கு அன்போடு நமக்கு வெளிப்படுத்தி அவருடைய அன்பை வெளிப்படுத்தி அவருடைய ஆசுவாதத்தை நம்மேல் விளங்க பண்ணும்படியாக நாம் பொறுத்திருந்து அவரை கனம் பண்ணுவோமாக. சகரியா 13:8 சொல்லுகிறது, தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் அதில் இருக்கிற 2 மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3 அதில் மீதியாய் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. வசனத்தில் எழுதப்பட்ட காரியம் நிகழுமானால் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய சோகம் இந்த மக்களை ஆட்கொள்ளும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாகத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 சொல்லுகிறது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே அந்த இரத்த கண்மலை ஊற்றிலிருந்து வெளிப்படுகிற இரத்தத்திலே நம்முடைய அங்கிகளை தோய்க்க வேண்டுமானால் எவ்வளவு இரத்தம் வேண்டும்! அதற்கு தான் வேதம் சொல்லுகிறது அவர் ஜீவ கண்மலை என்று. எப்போதும் வடித்துக்கொண்டே இருக்கிற அவருடைய காயங்கள் ஆறிப்போகவில்லை. அந்த காயங்களிலிருந்து வடிகின்ற இரத்தத்தை நாம் பேசி அவரோடு ஒப்புரவாகி என்னுடைய பாவம் கழுவப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கையின் நிலை மாற வேண்டும், இந்த தரித்திரமான இந்த சூழ்நிலை எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்றபடி உம்முடைய ஆசீர்வாதம், நீர் ஆசீர்வாதத்தால் மட்டும்தான் உம்மிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதம் எனக்கும் என் குடும்பத்திற்கும் இந்த நாட்டுக்கும் வரும் என்பதை அறிந்து அவர் மேல் பிரியமாயிருந்து அவருடைய பிரியமான வசனங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரியமான அந்த மகிமை நிறைந்த நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தை பயன்படுத்தும்படியாக அவர் நமக்கு அருளின வார்த்தைகளை கை கொண்டு அதன்படியே வேதம் சொல்லுகிறபடியே இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இந்த சூழ்நிலையிலே நாம் மிகுந்த உபத்திரப்படுகிறோம். இந்த உபத்திரவத்திலே கடந்து சென்றவர்கள் நாம் செய்ய வேண்டியது என்ன? இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று. அழுக்காய் போன அந்த கந்தையான உடையை உடுக்கக்கூடிய சூழ்நிலை, தரித்திரமான சூழ்நிலை, துன்பமான சூழ்நிலை, பர்த்திமேய் என்ற அந்த குருடன் தரித்திரமான ஒரு வஸ்திரத்தை அவன் உடுத்தியிருந்தான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னபோது மனதுருகி அவன் மேல கருணை கொண்டு அன்பு கொண்டு அவனுடைய சூழ்நிலையை மாற்றி போட்ட தேவன்
அந்த அழுக்கு வஸ்திரத்தை, அந்த தரித்திர வஸ்திரத்தை, அந்த பத்திமேய்க்கு மாற்றின தேவன் இன்று நம்மத்திலே அவர் இரக்கமாய் மனதுருகி நம்மேல் அன்பு வைத்து பாசத்தையும் நேசத்தையும் நம்மேல அவர் கொண்டவராய் மனதுருகி கேட்கிறவர்கள் யாருக்கும் அவருடைய ஜீவகாயங்களை திறந்து ஒரு பரிகாரியாக அந்த இரத்தத்தை அவருடைய கண்மலை ஊற்றுகளிலிருந்து வெளிப்பட பண்ணுகிறார். அதன்படி அந்த காயங்கள் திறக்கப்படுகிறது. அந்த காயங்களிலே நம்முடைய தரித்திர வஸ்திரங்கள் துவைக்கப்படுகிறது. அழுக்கான நிலைமையில் இருக்கிற சூழ்நிலை மாறும்படியாக அது வெளுக்கப்படுகிறது, வெண்மையாக்கப்படுகிறது. இதே போல உள்ளான மனிதனும் புதுப்பிக்கப்படுகிறான். நம்முடைய உள்ளான ஆத்மாவும் ஒரு பரிசுத்தத்தை பெறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய நீதியை நாம் பெற்றுக்கொண்டு உலகத்தின்படி நீதியை பெறாமல், உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அல்ல பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள், பரலோகத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு நாம் இடங்கொள்ளாமற் போக மட்டும் இந்த கஷ்டமான சூழ்நிலையில் காட்டையும் காண மாட்டீர்கள், மலையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்றபடியே அவருடைய ஜீவ தண்ணீர் நமக்கு கிடைக்கும்படியாக, அவருடைய ஜீவகாயங்கள் திறக்கும்படியாக அவரை பார்த்து நாம் பேசும்போது, அன்போடு மனதுருகி கேட்கும்போது நம்முடைய விண்ணப்பங்களை அவர் அங்கீகரித்து அவருடைய ஜீவ இரத்தத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் இன்றிலிருந்து தொடங்கும்படியாக, நாம் பரிசுத்தவான்களாக மாறும்படியாக, நாம் அவருடைய பரிசுத்த பிள்ளைகளாக அவருடைய முழு அதிகாரத்தையும் பெறும்படியாக அவர் நம்மை மாற்றி அமைக்கிறார். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 7:15 சொல்லுகிறது. அதன்படியே பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நம்முடைய சரீரத்துக்குள்ளே வர வேண்டுமானால் வேற எந்த வழியும் கிடையாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று யோவான் 14:6 சொல்லுகிறது. அதன்படியே அவர் நமக்குள்ளே வர வேண்டுமானால், அப்பா அம்மா இரத்தம் நமக்குள்ளே எப்படி வந்ததோ அதை போல வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நம்மை சிருஷ்டித்த கர்த்தர் நமக்குள்ளே வரத்தான் அவர் ஜீவகாயங்களை பெற்றுக்கொண்டு அவர் உடலெங்கும் இரத்தத்தை வடித்து கொண்டு உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் ஒரு பரிகாரியாய் அவர் நமக்கு இரத்தத்தை சிந்திக்கொண்டே இருக்கிறார். இருக்கிறார் என்ற தேவன் அவர் மரித்து போகவில்லை, அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இணைந்து வாழும்படியாகத்தான் அவருடைய ஜீவ இரத்தத்தை நமக்கு தந்து ஒரு ஜீவ வழியை நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டும்படியாக ஒரு ஆலோசனை கர்த்தராக பரிசுத்த ஆவியானவராக, ஆவியானவர் எங்கேயோ அங்கே ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னபடியே அவர் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராய் நம்முடைய மூச்சு காற்றோடு கலந்து கடந்து வரும்படியாக அவர் சித்தம் கொண்டவராய் துடிக்கிறார். இதற்காகத்தான் சிலுவையிலே அவர் துடித்தார். அவரை நோக்கி பார்ந்த முகங்கள் வெக்கப்பட்டு போகவில்லை, பிரகாசம் அடைந்தார்கள் என்றபடி இப்போது இருளின் அந்தகாரத்தில் மரண பயத்தில் இந்த தரித்திரத்திலையும் துன்பத்திலையும் கண்ணீரோடும் தனிமைப்பட்ட விரக்தி அடைந்த நிலையில வாழ்கிற நாம் பெருமைப்படும்படியாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் அவருடைய பரிசுத்த நாமத்தை உறக்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே என்னுடைய இந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவியும் என்று கேட்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று அவருடைய ஆணி பாய்ந்த அற்புத கரத்தை நீட்டி நம்மை பிடித்து தூக்கி எந்த சூழ்நிலையிலிருந்தும் நம்மை தூக்கி நிறுத்தி நம்மை அழகு பார்க்க அவர் வல்லவராய் நல்லவராய் போதுமானவராய் இருக்கிறவராய் இருக்கிறார். அவர்தான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி அன்று மோசேக்கு வெளிப்படுத்தின தேவன், நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று என் ஜனங்களிடத்தில் என்னை போய் சொல்லு, இந்த நாமத்தை வழி வழியாய் அவர்கள் ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னதையெல்லாம் நாம் மறந்து போனோம். மீண்டும் இந்த அருமையான தருணத்திலே நான் இருக்கிறவராக இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம், ஐயா ஐஷர் ஐயா என்று எபிரேய பாஷையில் சொன்ன அவருடைய நாமம் நம்மேல தரிக்கப்படும்படியாக நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமாக. அவர்தான் இருக்கிறவராக இருக்கிற தேவன், மரித்தேன் சதாகாலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய பாவத்துக்காகவும் சாபத்துக்காகவும் மரித்து
நாம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக, பரலோக நீதியை பெற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து சுகித்திருந்து, எந்த பொல்லாத சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த கொள்ளை நோயின் தாக்கத்தின் காலமாயிருந்தாலும், நமக்கு ஒரு விடுதலை கட்டளையிட்டு குமார நமக்கு கோபம் கொள்ளாமல் அவர் நம்மேல் அன்பு கொள்ளும்படியாக அவரை நோக்கி பார்ப்போமாக. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் நிச்சயமாக வெட்கப்பட்டு போவதில்லை, பிரகாசம் அடையும். அதன்படியாக நீதியின் சூரியன் நம் முகத்தின் மேல் பிரசன்னமாகும். இன்று நிலவும் தரித்திர சூழ்நிலை, துன்ப சூழ்நிலை, கவலை கண்ணீரோடு இருக்கும் சூழ்நிலை, தன்னுடைய சொந்த ஜனங்கள் வெளிநாட்டிலோ உள்நாட்டிலோ நம்மோடு இணைந்திருக்க முடியாத சூழ்நிலை, பிரிக்கப்பட்ட சூழ்நிலை, இப்படி வாடி வதங்குகிற இந்த வேளையிலே வேதம் சொல்லுகிற சில அறிவுரைகள். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரோமர் 10:9 சொன்னபடியே ஒரு ரட்சிப்பு நமக்கு தேவைப்படுகிறது. ரட்சிப்பு என்றால் இப்போது இருக்கிற சூழ்நிலை காட்டிலும் இன்னொரு நல்ல சூழ்நிலைக்குள்ளே நாம் நடத்தப்பட, நல்ல நிலைமையை நாம் சுதந்திரிக்கும்படியாக தேவன் நமக்கு அருளுகின்ற வார்த்தைகளை நாம் மீண்டும் கருத்தில் கொள்வோமாக. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று சொன்ன வசனம் ரோமர் 10:10. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் 12 சொல்லுகிறது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மனராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. அதன்படி இருக்கிறார், அவர் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறார். நிச்சயமாக அவர் நமக்குள்ளே வர ஒன்று சுவாச காற்று, 2 இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியே ஒரு சுத்திகரிப்பின் முறைமையை இப்போதாவது இன்றாவது உரட்சிப்பின் மனமகிழ்ச்சியின் சந்தோஷத்தை பெறும்படியாக நாம் எல்லோரும் சிரம் தாழ்ந்து பணிந்து குனிந்து அவருடைய பாதத்தில், அந்த ஆணி பாய்ந்த காயத்தை அவர் பெற்றுக்கொண்ட அந்த பாதத்திலே விழும்போது அவருடைய கோபம் அவரை விட்டு நீங்கி போகும். அவர் நம்மேல அன்பு கொள்வார், சினம் கொள்ள மாட்டார், சினம் தணிந்து போகும். அன்பு பெறுகிற இடத்துல கிருபை பொங்கும், கிருபை பெருகும், நீதி விளங்கும், துன்பம் மறையும், தரித்திரம் விலகும், ஐஸ்வர்யம் நம்மேல ஆளுகை செய்யும். அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மனதுருகி செய்வாராக என்று அவரை அன்போடு கேட்டுக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. கடத்தி விடும், நடத்தி விடும், சேர்த்தி நின்று தூக்கிவிடும், கழத்தி விடும், நடத்தி விடும், குளையான சேற்றி நின்று தூக்கிவிடும். நான் பாவம் செய்தேன், பரிதவித்தேன், பரிகாரம் எனக்கு தந்துவிடும். கூப்பிட்டேன், குரல் கொடுத்தீர், பாவத்தை இரத்தத்தால் கழுவி விட்டீர். இயேசுவே, இயேசுவே, உம்மன்பு குறையாதது, உம்மன்பு மாறாதது. தாருமையா, தாருமையா, கல்வாரி அன்பை தாருமையா. தெரிப்பட்டதே, தெரிப்பட்டதே, கட்டுகளெல்லாம் தெரிப்பட்டதே, 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 கட்டுகளெல்லாம் தெரிப்பட்டதே. இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்ற வார்த்தையாலே தெரிப்பட்டதே. சத்துரு கோட்டை விழுந்த
நாமம் சொன்னேன் இங்கே இயேசுவே. தாருமையா தாருமையா கல்வாரி அன்பை தாருமையா.